வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம நேதர் பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது காப்பரோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்ட்ரக்சர். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங், வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 320 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்க காப்பர் மார்க்கெட் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் வந்து தொடர்ந்து 322 ரெசிஸ்டன்ஸாக வச்சு 323 ஸ்டாப்லாஸ் வச்சு மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பனாலேருந்து மார்க்கெட் ஓரளவு கன்சாலிடேட் ஆகி மறுபடியும் 322 உடச்சிட்டு 323 அப்படின்ற நம்ம ஸ்டாப்லாஸ் வரைக்கும் போய் திருப்பி சரிவை சந்தித்து 321.55 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. மறுபடியும் 322 பக்கமே மார்க்கெட் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் சோதனையை கொடுத்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, போன வாரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த 322 அப்படின்ற இடத்துல பல முறை மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிட்டு இருந்தது. ஆனால் இறுதியாக 322 கீழே க்ளோசிங் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணோம், ஓரளவு உறுதி செஞ்சுட்டு. ஆனால் மறுபடியும் அது வந்து 322 பக்கமே ட்ரேட் ஆகுது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 321 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் ட்ரிக்கான, கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடிங் மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். 323 வரைக்கும் செல் பண்ணிவிட்டு 323.2 இல்லை 323.6 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு மார்க்கெட் மேலேயே நிற்கிற சமயத்தில் 323 மேலே தொடர்ந்து நிற்குது அப்படின்னா, செல்லிங்கை கட் பண்ணி பையிங்க்கு மாறி 321 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இரண்டு பக்கமே ட்ரேட் பண்ணி பார்க்குறது விட்டால் வேறு வழி இல்லை நமக்கு. இந்த 322 அப்படின்ற இடத்துல மார்க்கெட் எந்த பக்கம் போகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் டெஸ்ட் பண்ணி ஆகணும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.